Welcome to TN Students Guide. In this video, we will see the முதல் பருவத்தில் இருக்க book back answers. பார்க்க போறோம். ஏழு பாடங்கள் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பாடத்துக்கான book back answers பார்க்கலாம். அளவீடுகள். இந்த பாடத்தோட விடைகளை பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. ஓரிரு வார்த்தைகளில் விடை தருக. First one, essay என்பதன் விரிவாக்கம் என்ன? மேலே எழுதியிருக்கேன், பார்த்து எழுதிக்கோங்க. The International System of Units. அடுத்த second one, நிறையை அளவிட பயன்படும் ஒரு கருவியை கூறு. அதற்கான விடை தராசு. மூன்றாவது, பொருந்தாதை தேர்ந்தெடு. இதில் எது பொருந்தாததுனா கிலோகிராம். நான்காவது, நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? விடை கிலோகிராம். ஐந்தாவது, ஒரு அளவீட்டில் இருக்கும் இரு பகுதிகள் யாவை? விடை எண்மதிப்பு அலகு. அடுத்தது சுருக்கமாக விடையளி பார்க்கலாம். சுருக்கமாக விடையளியில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அளவீடு வரையறு. இதற்கான விடை வந்து பக்கம் பத்தில் இருக்குது, பத்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க. பக்கம் பத்தில் நினைவில் கொள்க அப்படின்னு சொல்லி இருக்குங்களா, அதில் இருக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், நிறை வரையறு. இதற்கான விடை பக்கம் ஏழில் இருக்குது, ஏழாவது பக்கம் எடுத்துக்கோங்க. ஏழாவது பக்கத்தில் நிறை அப்படின்னே ஒரு ஹெட்டிங் இருக்குங்களா, இந்த உங்களுக்கு தெரியுமா, அதுக்கு மேலே அதில் ஃபஸ்ட்டு மூணு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இது இரண்டாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது மூணாவது க்வெஸ்சன், இரு இடங்களுக்கிடையே உள்ள தொலைவு 43.65 கிலோமீட்டர். இதன் மதிப்பை மீட்டரிலும் சென்டிமீட்டரிலும் மாற்றுக. இதற்கான விடை வந்து நான் கீழே எழுதியிருக்கேன், இதை பார்த்து நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. இது மூணாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது நான்காவது க்வெஸ்சன் பார்க்கலாம், அளவுகோலை கொண்டு அளவிடும் போது துல்லியமான அளவீட்டை பெறுவதற்கு பின்பற்றப்படும் விதிமுறைகள் யாவை? இதற்கான விடை பக்கம் 13 நான் எழுதி வச்சுருக்கேன், இதை பார்த்து நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. நாலாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பாருங்கள், இங்கே எழுதி வச்சுருக்கேன், இந்த மூணு லைன் நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்தது கீழ்கண்ட வினாக்களுக்கான விடையை கட்டத்திற்குள் தேடுக. இது க்வெஸ்சன்லாம் கேட்டிருக்காங்க, இதற்கான விடை வந்து இங்கே கீழே இருக்க இந்த பாக்ஸில் தேட சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கேன், இதை பார்த்து நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 10^-3 என்பது மில்லி மீட்டர். செகண்ட் க்வெஸ்சன், காலத்தின் அலகு வினாடி. மூன்றாவது, சாய்வாக அளவிடுவதால் ஏற்படுவது பிழை. கடிகாரம் காட்டுவது நேரம். ஐந்தாவது, ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு நிறை. ஆறாவது, பல மாணவர்கள் அளவிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவீட்டின் இறுதியான மதிப்பை பெறுவதற்கு எடுக்கப்படுவது விடை சராசரி. ஏழாவது க்வெஸ்சன், ஒரு அடிப்படை அளவு விடை நீளம். எட்டாவது க்வெஸ்சன், வாகனங்கள் கடக்கும் தொலைவை காட்டுவது விடை ஓடோமீட்டர். ஒன்பதாவது க்வெஸ்சன், தையல்காரர் துணியை அளவிட பயன்படுத்துவது நாடா. பத்தாவது, நீர்மங்களை அளவிட உதவும் அளவீடு விடை லிட்டர். அடுத்தது கீழ்காண்பனவற்றை தீர்க்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கா. இதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், உனது வீட்டிற்கும் உனது பள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு 2250 மீட்டர். இந்த தொலைவினை கிலோமீட்டரில் குறிப்பிடுக. இதற்கான விடை நான் இங்கே எழுதியிருக்கேன், இதை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன், கூர்மையான ஒரு பென்சிலின் நீளத்தை அளவிடும் போது ஒரு முனையின் அளவு 2.0 சென்டிமீட்டர் எனவும் மறுமுனையின் அளவு 12.1 சென்டிமீட்டர் எனவும் காட்டினால் பென்சிலின் நீளம் என்ன? இதற்கான விடையும் நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன், இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது விரிவாக விடையளி பார்க்கலாம். வளைகோடுகளின் நீளத்தை அளக்க நீ பயன்படுத்தும் இரண்டு முறைகளை விளக்குக. அதுக்கான விடை வந்து பக்கம் 6 இருக்குது, ஆறாவது பக்கம் எடுத்துக்கோங்க. ஆறாவது பக்கத்தில் செயல்பாடு 1 அப்படின்னு ஒன்று இருக்கா, அதில் வளைகோட்டின் நீளத்தை காணல் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. செய்முறைன்னு போட்டு இங்கிருந்து ஆரம்பித்து இது ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கோங்க இது வரைக்கும். அடுத்தது செயல்பாடு 3 இருக்குது, அடுத்த பக்கத்தில் இருக்க இதையும் நீங்கள் எழுதணும். வளைகோட்டின் நீளத்தை
அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு இங்கேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. இது விரிவான விடையலியில் ஃபஸ்ட்டு ஒன்க்கான ஆன்சர். அடுத்தது அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் அட்டவணையை நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிருக்காங்க, பண்பு, வரையறை, அடிப்படை அழகு, அளவிட பயன்படும் கருவி. நாங்கள் எழுதியிருக்க இதை பார்த்து நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. நீளம் அதற்கு என்னென்னா ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. அடிப்படை அழகு மீட்டர். அளவிட பயன்படும் கருவி வந்து அளவு நாடா, மீட்டர் அளவுக்கோள். பண்பு செகண்ட் பார்த்திங்கன்னா நிறை. அதனுடைய வரையறை என்னென்னா ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு தான் நிறை. அடுத்து அடிப்படை அழகு கிலோகிராம். அளவிட பயன்படும் கருவி தராசு, மின்னணு தராசு. அடுத்து மூன்றாவது பருமன். அதற்கான வரையறை பாருங்கள், ஒரு பருப்பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்து கொள்கிறதோ அதுவே அதன் பருமன். அதுதான் மூணாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது வந்து அடிப்படை அளவு வந்து லிட்டர். அளவிட பயன்படும் கருவி அளவு சாடி, பீக்கர், பிப்பெட், பியூரெட். காலம் இதற்கான வரையறை, இரண்டு நிகழ்வுகளுக்கு இடைப்பட்ட நேர அளவு காலம் எனப்படும். அடிப்படை அழகு வினாடி. அளவிட பயன்படும் கருவி வந்து தனி ஊசல் கடிகாரம், மின்னணு கடிகாரம். ஓகேங்களா, இதோட இந்த பாடத்தோட புக் பேக் எல்லாமே பார்த்தாச்சு. இனி புக்குக்குள்ளே இருக்க அந்த செயல்பாடு அதெல்லாம் இருக்கும்ல அது பார்க்கலாம். பாருங்கள் ஐந்தாவது பக்கத்தில் உங்கள் புக்கில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்களா, இதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே ஒன்பதாவது பக்கத்தில் பின்வருவனவற்றை நிரப்புக, இதற்கான ஆன்சரை இதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவ்வளோதான், இந்த பாடத்திற்கான எல்லாமே குறிச்சாச்சு. அளவீடுகள் பாடத்தோட புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இந்த பாடத்தோட ஒன் மார்க் ஆன்சர் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்லையே இதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.